ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் டூவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறேன்னா, நான் ஒரு ஐபோன் வாங்கிட்டேன். எப்படி இது தெரியுது, இந்த மொபைல் ஒரிஜினல் ஐபோன் மாதிரி தான் இருக்கு. இது ஒரிஜினலா இல்லை காப்பியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செட்டிங் ஓப்பன் பண்ணிப்பாங்க, காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து மொபைல் கேமுங்கிறதுனால உங்களுக்கு எப்படி லெஃப்ட் சைடுங்கிறது ரைட் சைடு, லைட் சைடுங்கிறது லெஃப்ட் சைடு அப்படி தெரியற மாதிரி இருக்கும். ஓகே, ஐபோன் டென் எஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் காப்பி, நம்பவே முடியல. நான் அப்படியே உங்களுக்கு பின்னாடி பேக்கில் காட்டுறேன். இந்த ஐபோன்ல நாச்சும் இப்படி வந்து பேட்டரி சால்டரிங் வைக்கிற மாதிரி, ஸ்பீக்கர் வந்து சால்டரிங் வைக்கிற மாதிரி, மைக் சால்டரிங் பாருங்க, சைனா மைக் இங்கே இருக்கும் கீழே தெரியுங்களா. ஆனால் அப்படியே பிரிண்டாப்பில் அப்படி ஒரிஜினல் ஐபோன் மாதிரி, ஐபோன் டென் எஸ் மாதிரியே இருக்குது. பட் ஆனால் பேக்கில் ஃபுல்லாக வந்து சைனா, அப்படியே சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே வந்து ஒரிஜினலாக யூஐ எல்லாமே ஐபோன் மாதிரி பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் இல்லை. வெயிட்டும் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு ஐபோன் ஃபீல் வெயிட் ஆகுது. என்னங்கடா பண்ணுறீங்க, எப்படிலாம் சீட் பண்ணுமோ அப்படி எல்லாம் பண்ணுறானுங்க. இது நமக்கு ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு, பேக் கிளாஸ் டேமேஜ் ஆகிருக்கு ப்ரோ. கிளாஸ் வரைக்குமே அப்படியே ஒரிஜினலாக தான், அந்த கிளாஸ் க்ளோசிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும். அப்படி ஐபோன் வந்து டென் எஸ் மாதிரி தான் இருக்கும், இப்படி இருக்கும்போது ஃபுல் க்ளோசிங்காக இருக்கும்போது எப்படி இருக்கும், ஐபோன் டென் எஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதை எடுத்துட்டு இந்த கிளாஸ் அப்படியே எடுத்துட்டோம்னா என்ன மாடலாக இருக்கும், சைனா ஃப்ரண்ட்ல ஐபோன் பேக்கில் அந்த கிளாஸ் கலெக்ட்னா தான் சைனாங்கிறது தெரியும். பட் ஆனால் யாருக்குமே இது வந்து இது காபி போகணுங்கிறது யாருக்குமே தெரியாது டெஃபினட்டாக. அது அப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக ஃபைன் பண்ணால் கேமரா வந்து நல்லா குத்து பார்க்கணும். அதே மாதிரி கம்பேர் பண்ணுனா இதே மாதிரி சேம் வந்து ஐபோன் டென் எஸ் மொபைலை வச்சு தான், ஐபோன் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் நல்லாவே வச்சு ஆஃப் அடிச்சிருக்கானுங்க. எவ்வளோ காஸ்ட்டு என்ன ரேட்டுங்கிறதுன்னு தெரில. இதுக்கு ஒரு கிளாஸ் மட்டும் மாற்றி கொடுங்க, சிம் கேம் ப்ளே பண்ணுறது மட்டும் ஆகும் அப்படின்றது. சிம்லாம் எடுக்குது, எல்லாமே எடுக்குது, டச் ஒர்க் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐபோன் மாதிரி இப்போ ஒரு சீன் மட்டும்தான் அதில் கிரியேட் பண்ண முடியும், நல்லா இருக்குது. ஒரு சீனுக்கு வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க. ஆனால் ஐபோன் கிடையாது. நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாகட்டும், செகண்ட்ஸ் எடுக்கிற மொபைலாக இருக்கட்டும், நியூவாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மொபைலை வாங்குறீங்கிறப்ப கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு வீடியோவோ மற்ற விஷயங்களோ, ஃபோட்டோஸோ, அந்த மொபைலோட ஃபோட்டோஸோ இல்லை அந்த கேமரா லென்ஸோ செக் பண்ணி பாருங்க. இதில் உங்களுக்கு பார்க்கும் போது தெரிஞ்சிடும், டாப்பில் இருக்கிற மேலே இருக்கிற கேமரா வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரிஜினலான கேமரா, கீழே இருக்கிறது பொம்மை மாதிரியே இருக்கும் பாருங்க, ஃபீல் ஆகும் உங்களுக்கு பார்க்கும் போது. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியல, இதோட ஒட்டி இருக்கு, ரொம்ப க்ளோஸப்பாக இருக்கு. நான் அதை உங்களுக்கு கழட்டி கூட காமிக்கிறேன். ஒரே ஒரு கேமரா, பட் ஐபோன் ஐபோனு இப்படி ஒரு யூஐ வச்சும் ஐபோனுக்கே வந்து கஸ்டம் யூஐ போட்டு நம்ம ஆளுங்க பண்ற பண்ணாட்ட பாத்தீங்கன்னா எப்படிலாம் பண்றாங்க, வேற லெவல் டானிங்களா. இதுல அதெல்லாம் மெமரி கார்டு ட்ரே வேற இருக்கு, அப்படி ஒரு சைனா போடுது. பி கேர்ஃபுல், வேலை பாருங்க எப்படிதான் ஏமாத்துறாங்கிறது. தட்ஸ் வந்து ஃபேக் மொபைல், ஃபேக் ஐபோன். இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துருவீங்க, அதே மாதிரி நிறைய ஃப்ராட் தானே பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுவோம். அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நிறைய ஃபேக் வீடியோஸ் பண்ணுறாங்க, நிறைய மாதிரி இந்த சர்வீஸ் ஃபீல்டில் என்னென்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சமாக உடைக்க நான் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேர் அதே மாதிரி கேட்குறீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் எங்கே போய் சர்வீஸ் கற்றுக்கிட்டீங்க, என்ன படிச்சீங்க, எது பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதுக்கு எல்லாமே டீட்டெயிலான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். மினிமம் இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக்காவது போச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறைய டீகோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.